வணக்க மக்களே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சை தோத்துட்டாங்க. அதில் உள்ள மீம்ஸும் ட்ரோல்ஸையும் பார்த்துட்டு அப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு பேன் சொல்லியிருக்காங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஐபிஎல் ஃபைனல் எங்கே வச்சு நடக்கும்போது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அப்பப்போ எல்லா அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஐபிஎல் பற்றி. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இருக்கிற வரை என்னால் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியாதுட்டான் எம்ஐ பவுலர்ஸ். ஆமாம், ரொம்ப ரெண்டு கொடுக்காங்க. ஆல்ரைட் கிட், யூ ஆர் அன் அவெஞ்சர்ஸ் நவ். சூப்பர், நேற்று நல்லா லாண்டாரு, சரியான மேட்சது அவருக்கு. ராகுல் சவர் 4-6-6-6. ஆமாம், அந்த ஓவரில் போட்டு பொலவனும் பிறந்துருக்க டேனியல் பிரவிஸ். அடுத்த மேட்ச் 5 மேட்ச் தோத்துட்டு பிளே ஆஃப் வர்றது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. யாரும் இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் தோத்துட்டு ஃபைனலே வந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் 50 மிஸ் பண்ணீங்க? பிரிவிஸ், சூர்யா, தம்பி, உனட்கட், மில்ஸ். பிரிவிஸ் சூர்யா பேட்டிங்கில், தம்பி உனட்கட், மில்ஸ் வந்து பவுலிங்கில். குயின்ஸ் பீட் எம்ஐ பை 12 ரன்ஸ். பல்டான்ஸ், என்னடா இது, பல்டான்காரனுக்கு வந்த சோதனை. அடுத்த மீன், இது வந்து மேட்ச் எங்கே தோத்தம் தெரியுமா அப்படின்னு, அந்த ரன் அவுட், பெரிய ரன் அவுட், அந்த குரூசியா பொல்லாட் ரன் அவுட்டும் அந்த திலக்கர்மா ரன் அவுட்டும் ரொம்ப பெரிய மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ராகுல் சகர் உள்ள டாப் 5. அது இது வந்து சென்னையை பற்றி. எம்ஐக்கு ஆர்ச்சர்னா தீபக் சகர், சிஎஸ்கேக்குண்ணா. அடுத்து அவ்வளோதானா? அடுத்து வாங்க, ரோஹித் சர்மா உள்ள பற்றி அப்டேட் பற்றி பார்த்துடலாம். ரோஹித் சர்மாவுக்கு பேனா அப்படிதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்லோ ஓவர் ரேட் மெயின்டைன் பண்ணுறாரு. யாருக்குன்னே ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட்டம் பண்ணிட்டாரு. இது இப்போ நேற்று பஞ்சாப் கிங்ஸ் கூட செகண்ட் டைமு. இன்னும் ஒரு ஆட்டம் பண்ணார்னா ரோஹித் சர்மா பேனு. ஒரு மேட்சுக்கு தான் பேனு, ஃபுல்லாக பேன் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச்சுக்கு பேனு. இதே மாதிரி ஸ்லோ ஓவர் ரேட் இன்னொரு டீம் கூட பண்ணிட்டாருன்னா இன்னும் ஒரு மேட்ச்சுக்கு அவர் பேன் ஆயிடுவார். அப்புறம் ஐபிஎல் ஃபைனல் எங்கே நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஐபிஎல் ஃபைனல் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் மே 29 நடக்க போகுது. அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இதே மாதிரி ஒரு அவரோட அப்டேட்டு உங்களுக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இதே மாதிரி டெய்லி ஒரு அப்டேட் உங்களுக்கு.